கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலேயும் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக திருப்பாடல் 96:9 தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நாடுங்கள் என்று இந்த வேத வசனம் நமக்கு அழகான ஒரு பரிசுத்த அலங்காரத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கடவுள் நம்மோடு கூட இந்த நாளிலே அவர் கொடுக்கிற ஆலோசனையை நாம் செவிசாய்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாகத்தான் இருக்கிறோம். அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது ஒரு நல்ல தகுதியான உடை அணிந்து செல்கிறோம். ஆனால் திருமணம் வைபவங்களுக்கு செல்லும் பொழுது முடிந்தவரை அலங்காரமாகத்தான் செல்லுகிறோம். நல்ல உடை அணிந்து பார்க்கிறவர்களுக்கு முன்பாக மிக அழகாக நாம் அலங்காரம் செய்து கொண்டு செல்லுகிறோம். மணமகனுக்கும் என்று ஒரு அலங்காரம் உண்டு, மணமகளுக்கு என்று ஒரு அலங்காரம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, திருமணத்தில் கலந்து கொள்கிறவர்கள் கூட பட்டு சேலைகளையும் விலை உயர்ந்த நகைகளையும் அலங்கரித்து கொண்டு தங்களுடைய செல்வ செழிப்பை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு இடமாகத்தான் அது இருக்கும். ஆனால் தேவ பிள்ளையே, ஆண்டவரை துதித்து ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். அது உலக பிரகாரமான அலங்காரம் அல்ல, வெளிப்பிரகாரமான சரீர தோற்றமும் அல்ல, அது ஆத்மாவின் அலங்காரம். ஆம், ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம் இருதயத்தின் அலங்காரத்தை பார்க்கிறவர். ஆகவேதான் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நாடுங்கள் என்று சங்கீதக்காரன் ஆலோசனை கூறுகிறான். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற கடவுள் பரிசுத்தமுள்ளவர். பரிசுத்தத்தோடு அவருடைய அருகில் நாம் நெருங்கி கிட்டி சேர முடியும். பரிசுத்த தூதர்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது எல்லாம் அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி தொழுது கொள்ளுகிறார்கள். கேருபீன்களும் சேராபீன்களும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் இரவும் பகலும் இடைவிடாமல் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். நாம் ஒரு நாளும் அசுத்தத்தோடும் பாவங்களோடும் அவருடைய சன்னிதானத்தில் வர முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர். அவரண்டை வந்து பரிசுத்த கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் பாவங்கள் அற கழுவப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த அலங்காரம் எங்கே கிடைக்கிறது? சிலுவையின் அடிவாரத்தில் தான். அங்கே அவர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தமே அல்லாமல் வேற எந்த விதத்திலும் நம்முடைய பாவங்கள் கழுவப்படவே முடியாது, பரிசுத்தப்படவும் முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த அலங்காரமான ஆடைகளை தருகிறார். இது மீட்பின் ஆடை, இது நீதியின் சால்வை. அது மட்டுமல்ல, நம்முடைய ஒடுங்கின ஆவியை நீக்கி துதியின் உடையையும் தந்தருகிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில் இன்னும் நீங்கள் உங்களை பரிசுத்தத்தில் அலங்கரிக்க ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே கடவுளுடைய பார்வையில் விலையேறு பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிந்தனையோடு கூட நாம் செபிப்போம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள்,
உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நாடுங்கள் என்று ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு உம் சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீர் இந்த காலை வேளையில் சொல்லிக் கொடுத்திருக்கிற சுவாமி. பாவ கரைகள் நீக்கப்பட்டு அசுத்த கண்களால் அல்ல, அசுத்த உதடுகளால் அல்ல, மாறாக தூய்மையாக்கப்பட்ட ஆண்டவரே உதடுகளால், தூய்மையாக்கப்பட்ட கண்களால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக அப்பொழுதுதான் உம்மை முழுமையாக துதிக்க முடியும், உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க முடியும், உம்மை பார்க்க முடியும் என்பதை இந்த கால வேளையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வமே, இதோ இந்த நாள் முழுவதும் மாத்திரம் அல்ல, நாங்கள் எங்கள் ஆயுசு காலம் முழுவதும் உம்மை துதிக்கும்படியான ஆண்டவரே கிருபையை நீர் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதியினாலே ஜெயம் பெற முடியும் என்பதை பரிசுத்த ஆண்டவரே கோலத்தோடு ஆண்டவரை வழிபட எங்களுக்கு நீ கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் என்னுடைய எல்லா காரியத்தையும் நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் தந்த இந்த வெற்றியின் நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.